இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனலில் வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து டெய்லி வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வந்து கேட்குற மாதிரி இருக்க பாயிண்ட்ஸ்லாம் வந்து டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நிறைய இம்பார்ட்டனான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்கைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கோ ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து டெய்லி நான் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் என்ன அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்த்துல அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு அதே மாதிரி மேற்பட்ட சேர்ம தனிமங்கள் சேருது சேர்மங்கள்னா என்ன தனிமங்கள்லாம் என்ன அப்படின்னு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாதான் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்க்குலாம் வந்து நம்ம கரெக்டான ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு அல்லது மேற்பட்ட தனிமங்கள் சேர்றது எதுனா வந்து இருபத்தி கேரட் தங்கத்தில் என்ன இருக்கும் தங்கம் தாமிரம் கேட்மியம் அந்த கலவைகள்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த அந்த தங்கம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து உருவாகுதுல்ல அந்த கலவை உருவாகுது அப்போது இரண்டு அல்லது மேற்பட்ட தனிமங்கள் சேர்றதுக்கு எடுத்துக்காட்ட எதுன்னு கேட்டாங்கன்னா தங்கம் அதே மாதிரி இரண்டு அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் சேர்ந்து ஒரு கடவையை உருவாகுது அந்த சேர்மம் எது அப்படின்றது மாதிரி கேட்டாங்கன்னா இதில் வந்து இந்த நீர் நிறமூட்டி சேர்க்கப்பட்ட ஒரு சோடா இருக்கும்ல அதை தான் வந்து அதுக்கு எடுத்துக்காட்ட சொல்கிறாங்க அந்த சோடாவில் என்னென்ன கலந்துருப்பாங்க அப்படின்னா வந்து நீர் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு இருக்கும் அதுல வந்து ஸ்வீட்டுக்காக இனிப்பு சேர்த்துருப்பாங்க அப்புறம் வந்து நிறமூட்டிகள் கலருக்கு வந்து நிறமூட்டிகளை சேர்த்திருப்பாங்க அது எல்லாம் தான் வந்து அந்த சோடாவா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வந்து இரண்டு ஆளுதரத்துக்கு மேற்பட்ட சேர்மங்கள் சேர்ந்து அந்த சோடா உருவாகுது அதுக்கடுத்து ஒரு தனிமம் அல்லது சேர்மம் இணைந்து ஒரு கலவையாக உருவாகுது அதாவது இந்த டிஞ்சர் அப்படின்றதுல வந்து அயோடின் ஆள்க வந்து கலந்து வந்து உருவாகிறது தான் வந்து அந்த கலவை அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ரெண்டு அளதற்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்றதுக்கு தங்கம் எடுத்துக்காட்டு இரண்டு அளதற்கு மேற்பட்ட சேர்மம் சேர்றதுக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து அந்த நிறமூட்டப்பட்ட சோடா வந்து இரண்டாவது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் சேர்றதுக்கு எடுத்துக்காட்டு அதுக்கடுத்து ஒரு தனிமம் ஒரு சேர்மம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் தனிமம் மட்டும் பார்த்தோம் அடுத்து சேர்மம் பார்த்தோம் இதுல வந்து ஒரு தனிமமும் ஒரு சேர்மமும் சேர்ந்து உருவாகிற கலவைக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஞ்சர் டிஞ்சர்ல இருக்கிற அயோடின் ஆல்கஹாலோட கலக்கிறது தான் வந்து அந்த ஒரு தனிமம் சேர்மமோட சேர்றதுக்கு எடுத்துக்காட்டு மூணுக்கும் எக்ஸாம்பிள் பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூஸ் ஆகிற பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டான கொஸ்டின் எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன் சயின்ஸ்ல வந்து நிறைய வந்து வாழ்வியலில் வந்து யூஸ் ஆகுற மாதிரி இருக்க சயின்ஸ் தான் வந்து நிறைய நமக்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது வந்து வாஷிங் மிஷின் வந்து எந்த மாதிரி வந்து அந்த ஈரத்தை வந்து உலர்த்துது துணி துவைக்கும் எந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகள்லேருந்து எவ்வாறு வந்து அந்த ஈரமானது வெளியேற்றப்படுது அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க ஈரம் இருக்கிற துணியிலேருந்து ஈரத்தை வந்து வாஷிங் மிஷின் வந்து எந்த அடிப்படையில் வந்து வெளியேற்றுது அப்படின்னா வந்து மைய விளக்கு விசை அடிப்படையில் தான் வந்து வெளியேற்றுது மைய விளக்கு மைய விளக்கல் அடிப்படையில் தான் வந்து வாஷிங் மிஷின்லேருந்து வாஷிங் மிஷினில் இருக்கிற துணிகள்லேருந்து வந்து ஈரமானது வெளியேற்றப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்படி கேட்பாங்க துணி துவைக்கம் எந்திரத்திலருந்து வந்து எந்திரத்தில் இருக்கிற துணிகள்லேருந்து ஈரம் வந்து எவ்வாறு வெளியேற்றப்படுது அப்படின்னு கேட்பாங்க மைய விளக்கல் அப்படின்றத அந்த முறையை பயன்படுத்தி தான் வந்து அந்த துணியில் இருக்கிற தண்ணி வந்து வெளியேற்றப்படுது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் அடுத்தது வந்து உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் ஒரு கடினமான பகுதி உமி அப்படின்னா என்னன்னா ஒரு விதையில அல்லது தானியத்தில் சுற்றி இருக்கிற கடினமான பகுதி இது வந்து எததுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் வந்து இந்த உமி பயன்படுது உமையோட பயன்கள் என்னன்னு கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து எது வந்து தப்பானதுன்னு கேட்பாங்க இல்லை வந்து எது வந்து சரியானது அப்படின்னு கேட்பாங்க இந்த உமி வந்து எதை யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து கட்டுமான பொருளாக யூஸ் ஆகுது உரமாக வந்து பயன்படுது அதே மாதிரி மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் வந்து இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உமையோட பயன்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து வந்து அடுத்து வர வீடியோஸ்லாம் வந்து அடுத்து வர இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பாயிண்ட்ஸ் தான் கையால வந்து எப்படி தெரிந்து கையால் வந்து எடுக்க முடியும் அப்படின்னா வந்து இப்போ ஒரு அரிசி இருக்கு அந்த அரிசியில வந்து ஒரு சில கல்கள் இருந்துச்சுன்னா அந்த கல்லை வந்து நம்ம கண்ணில் பார்க்கும்போது அந்த வந்து கையால் வந்து நம்ம எடுத்துருவோம் அது வந்து எக்ஸாம்பிள் அரிசியில இருக்கிற கல்லை நிற்கிறதுக்கு வந்து கையால் தெரிந்தெடுத்தல் அந்த முறை அடுத்து வந்து காந்த பிரிப்பு முறையில் வந்து காந்த பிரிப்பு முறை மூலமா வந்து இரும்பு துகள்களை வந்து ஒரு கலவையிலேருந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதே இது தூற்றுதல் முறை மூலம் மூலமாக வந்து அந்த உமியம் அந்த அந்த இருந்து அந்த உமிகளை வந்து தனியாக வந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியும் அதுக்கு தான் வந்து அந்த தூற்றுதல் முறை யூஸ் ஆகுது அப்படின்றது எப்பயுமே வந்து இதில் இந்த இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது எந்தெந்த முறைக்கு வந்து எதை எதை வந்து நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்றத வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி டிஎன்பிசி வீடியோ வரும் தேங்க்யூ